நண்பர்களே, வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் நம்ம குருதி தோட்டத்தில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கோழிங்கெல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுது கீரை வளர்கிறதுக்கு முன்னாடியே நோண்டி எடுத்து சாப்பிட்றனால. நாங்கள் க்ரீன் ஷேட் நட்டை சுற்றி கவர் பண்ணியிருக்கோம். இப்போ செடி நல்லா வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டத்தில் நிறையா மரக்கன்றுகள் வச்சுருக்கோம். ஆனால் அதில் எந்த மரக்கன்றுகளுக்குமே பாதிப்பே இல்லை. ஏன்னா நம்ம தான் செம்மறி ஆடு வச்சுருக்கோமே. வெள்ளை ஆடு வச்சுருந்தா இந்நேரம் நம்ம மரமே காணாமல் போயிருக்கோம். நம்ம தோட்டத்தில் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச கொய்யா கண்ணு இப்போ தான் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு காய்ச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பல பலன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு பூச்சி கூட இல்லை, இது இயற்கை விவசாயத்தில் பண்ணது தான். இப்போ நம்ம இதை பறிக்க போகிறோம். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம பழைய வீடியோலலாம் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம கோழிங்க வந்து இந்த துவர செடிக்குள்ளே தான் மேய்ஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த துவர செடி வந்து அழகாக காய்ச்சிருச்சு. நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம், உள்ளே அழகாக துவரம் பருப்பு வச்சிருச்சு. நம்ம க்ரீன் ஷேட் நட் போட்டிருந்ததில் நிறைய மரக்கன்றுகள் வாங்கி வச்சாச்சு. மஹோகனி, வேப்ப மரம், தேக்கு மரம், நிறைய மரத்தை வாங்கி வச்சாச்சு. நம்ம எதுக்கு மெயினாக மரங்கள் வாங்குறோன்னா, மரங்களை எல்லாம் வேலி ஓரத்தில் வைக்கிறதுக்கு தான். நம்ம தோட்டத்துக்கு நல்ல நிழல் கிடைக்கும், காற்றடிக்காமல் பாதுகாக்க முடியும். நம்ம மரங்கள் வாங்கின கொஞ்ச நாள் க்ரீன் ஷெட் நெட்டில் வச்ச பிறகு தான் அதை நடணும். அப்போ தான் இந்த டெம்பரேச்சர் கிளைமேட்லாம் அடாப்ட் ஆகி சாகாது. நம்ம தோட்டத்தில் நிறைய கரையான் புத்து இருக்குது. நம்ம கோழிங்களுக்கு புரோட்டீன் சத்தை அதிகரிக்கணும்னு கரையான் புத்தை உடச்சிட்டு வந்து கோழிங்களுக்கு போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கோழி கரையான் புத்தை பார்த்தோன்னா பயந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு இது நமக்கு தான் சோறு போட்டிருக்காங்கன்னு. கரெக்டாக மதியானம் ஆனோன்னா ஆடுக்கு புண்ணாக்கு தண்ணி வச்சுருவோம். அது அழகாக வந்து குடிச்சிட்டு போயிடுது. அதே மாதிரி சாயங்காலம் ஆனோன்னு ஆட்டுக்கு அகத்தி இலை, வேப்ப இலை, புளிய இலைலாம் கட்டி வச்சுருவோம். மழை காலம் வரனால வைக்கோல்லாம் கீழே கிடக்கிறத எடுத்து மேலே அடைஞ்சாச்சு. அப்போ தான் நம்ம மாடு கட்டுறதுக்கு இடம் இருக்கும். வைக்கோல்லாம் நம்மளே தூக்கி மேலே வச்சாச்சு, பார்க்கவே கிளீனாக இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நம்ம மண்புழு தொட்டி மேலே கட்டியிருந்த கூரைக்குள்ளே அடிக்கடி ஒரு மணிப்புறா போயிட்டு வந்துச்சு. என்னடா இது சும்மா சும்மா இங்கே வருதேன்னு பார்த்தா 2 முட்டை போட்டிருந்துச்சு. மத்தியானம் ஆயிடுச்சு, நம்ம நாய்க்குட்டிங்களுக்கெல்லாம் மீன் குழம்பு வச்சிடலான்னு சொல்லி சந்தைக்கு போய் மீன் வாங்கியாச்சு. நம்ம மருது நாச்சிக்கு மீன் தான் ரொம்ப ஃபேவரட். நம்ம செடிங்களுக்கெல்லாம் மீன் அமிலத்தை ஸ்ப்ரேயர் மூலமாக ஸ்ப்ரே பண்ணுவோம். ஆனால் இது ரொம்ப டைம் எடுக்கிறனால ஒரு ட்ரம்லே மீன் அமிலத்தை கலக்கி மோட்டார் மூலமா ட்ரிப் இரிகேஷன் வழியாக எல்லா செடிங்களுக்கும் ஸ்ப்ரே பண்ணியாச்சு.
நம்ம மண்புழு தொட்டி கட்டினனால கவர்மெண்ட்லேருந்து மானியம் மூலமாக நம்மளுக்கு மண்புழு கொடுத்தாங்க. மண்புழு எல்லாத்தையும் தொட்டியில் போட்டாச்சு. ஆனால் என்ன, பார்க்க தான் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. இயற்கை விவசாயம் வளரட்டும், மீண்டும் சந்திப்போம், நன்றி.